Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற business idea வந்து brand இல்லாம பொருளை மட்டும் பார்த்து வாங்கக்கூடிய ஒரு தொழிலை பத்தி பார்க்கலாம். ஒரு சில ப்ராடக்ட்லாம் இருக்கு, அந்த ப்ராடக்ட்லாம் இந்த பிராண்ட் தான் வாங்கினா நல்லா இருக்கும்னு நினச்சி வாங்குவாங்க. ஆனால் இந்த தொழிலில் பார்க்க போகிற ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து நல்லா இருந்தாலே மக்கள் வந்து வாங்குவாங்க. ஸோ இன்னும் இந்த பிஸ்னஸோட ஃபுல் டேட்டில் பார்க்கறது முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூட போய் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பிளாஸ்டிக் கேன் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம். இந்த கேன் வந்து 5 லிட்டரு, 10 லிட்டரு, 20 லிட்டரு சைஸில் வந்து கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணும்போது நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லா கேனும் பிராண்ட் நேமு கம்பெனி நேமாக இல்லாமல் எம்டியாக பிளெயினாக தான் வந்து சேல் பண்ணுவாங்க. கஸ்டமர் வந்து இந்த கேன் வாங்கும்போது இந்த கம்பெனி கொடுங்க, இந்த பிராண்ட் கொடுங்கன்னு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. கேன் கொடுங்க, 5 லிட்ரு, 10 லிட்ருன்னு வந்து கேட்பாங்க. இந்த தொழிலில் வந்து ஆரம்பிக்க வந்து செமி ஆட்டோமேட்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் வந்து இருக்குது. இந்த மிஷினோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1.5 லட்சத்துலேருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஆட்டோமேட்டிக் டைப்புக்கு போனீங்கன்னா இந்த ரேட்டை விட கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த வீடியோவில் வர மாதிரி வந்து கேனை வந்து ரெடி பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகி மோல்டில் வந்து வரும். நம்ம மோல்டு வந்து ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கேன் வந்து ரெடி ஆகிடும். மோல்டு வந்து எந்த ஷேப்புக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோமோ அந்த ஷேப்புக்கு வந்து நமக்கு வந்து கேனும் வந்து ரெடி ஆகிடும். மோல்டு உள்ளே வந்து காற்று விட்டு ஊது கேன் வந்து ரெடி ஆகிற டைப். அதனால தான் இந்த பார்ட்ஸோட நேம் எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, க்ளோ போல்டிங் நேம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் பார்த்தோம்னா பிளாஸ்டிக் ரெடி பண்ண வந்து எல்லாமே வந்து சேம் ரா மெட்டீரியல் தான். ஹெச்டிபின்னு ஒரு ரா மெட்டீரியல் இருக்குது. இந்த ரா மெட்டீரியலிருந்து தான் நம்ம வந்து பிளாஸ்டிக் வந்து ரெடி பண்ண முடியும். இந்த ரா மெட்டீரியல் வந்து 25 கிலோ பேக்கில் வந்து கிடைக்குது. நீங்கள் வந்து பேக்காக தான் வாங்கணும். எவ்வளோக்கு அதிகமாக ரா மெட்டீரியல் வந்து மொத்தமாக வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ரேட்டு வந்து கம்மியாகும். இந்த ரா மெட்டீரியல் வந்து சின்ன சின்ன பால் மாதிரி இருக்கும், ஒயிட் கலரில் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து கலரில் விடணும், நீங்கள் வந்து கலரை வந்து சேர்த்துக்கலாம். இந்த கேன் வந்து ஒயிட் கலரில் தான் கிடைக்கும். நீங்கள் குடம்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கலர் கலராக இருக்கும். குடம்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கலரை ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்கும், மிஷின் எங்கே கிடைக்கணும், டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பிஸ்னஸில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் நம்ம வந்து மிஷினுக்காக, மோல்டுக்கு 50,000, மிஷினை வச்சு ஒர்க் பண்ணுறதும் ஒர்க் பிளேஸ் வந்து தேவைப்படுது. உங்ககிட்ட வந்து சொந்த இடம் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியலுக்கு வந்து ஒரு 30,000, டோட்டலாக வந்து 2,30,000 நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ப்ராஃபிட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 50,000 மேலே நம்மளை வந்து இந்த பிஸ்னஸ் மூலமாக லாபமே எடுக்கலாம். இந்த மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேனு கொடை மட்டும் இல்லை, சின்ன சின்ன பசங்களாம் விளையாடுற வந்து பிளாஸ்டிக் பாலு, பிளாஸ்டிக் பேட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நீங்கள் ரெடி பண்ணி சேல் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மோல்டு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம்னு போதும். இந்த ஒரு மிஷினை யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டை எங்கே மார்க்கெட்டிங் பண்ணலான்னு பார்த்தோம்னா ஹோல்சேல் கடையில், பிளாஸ்டிக் ஷாப்லாம் நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணலாம். கடையிலெல்லாம் போய் நம்ம ப்ராடக்ட்டை பற்றி ஸ்ட்ராங்காக நம்ம வந்து பேசணும். ப்ராடக்ட்டு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது நம்ம காமிச்சு நம்ம சேல் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பிராண்ட் நேமே இல்லாமல் கொண்டு போகும்போது நிறைய ஷாப்பில் வந்து சேல் பண்ணலாம். ரோட் சைட் ஷாப்லாம் போயிட்டு பார்த்துருப்பீங்க, அங்கே வந்து நிறைய இந்த மாதிரி ரோட் சைட் ஷாப்லாம் போட்டிருப்பாங்க. அவங்கக்கிட்ட ரோட் சைட் ஷாப்பில் எங்கே அவங்க வந்து ப்ராடக்ட்டை வாங்குறான்னு கேட்டு அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஹோல்சேலாக கம்மி ரேட்டுக்கு, எல்லாரை விட ஒரு 5 ரூபா கம்மியாக கொடுத்தாலும் நம்மக்கிட்ட தான் வந்து நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கம்மி ரேட்டில் கொடுத்து நம்ம சேல் பண்ணணும் பார்த்திங்கன்னா அதிக இடத்துல நம்ம ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கீழே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.